அனைவருக்கும் இனிய வணக்கம் சொல்லிக்கிறது உங்கள் ராஜகுமாரி. இது சுவின் டிவியின் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிக்காக. ஒவ்வொரு வாரமும் நம்ம நிகழ்ச்சிக்காக நம்ம ஒவ்வொரு ஏரியாலைய போய் அந்த ஏரியாவில் என்ன ஃபேமஸோ அந்த இடத்துலேருந்து பேசுறது வழக்கம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம எந்த ஏரியாவில் இருக்கோம் அப்படின்னா, ஆலங்குளத்துக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற வெங்கடேஸ்வரபுரம். வெங்கடேஸ்வரபுரம்னா எங்கே இருக்குன்னு தானே கேட்பீங்க, கண்டிப்பாக நிறைய பேர் கேட்பீங்க. ஏன்னா வெங்கடேஸ்வரபுரம் அப்படிங்கிற ஊரை தான் நம்மகிட்ட ரெட்டியார்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ரெட்டியார்பட்டி என்கிற வெங்கடேஸ்வரபுரம்னா இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். அதுவும் இங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய வார சந்தையில் தான் இருக்கிறோம். இந்த வார சந்தை பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில் வந்துட்டு நடக்குது. காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 12 மணி வரையே 6 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக சூப்பராக போயிட்டுருக்கு. எல்லா விதமான பொருட்களுமே இங்கே வந்துட்டு சந்தைப்படுத்துகிறாங்க. அதை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் நிறைய பேர் வராங்க. ஆடு மாடு உள்பட எல்லாமே இங்கே வந்துட்டு சந்தையாகுதுங்க. ஸோ இந்த சந்தையில் இன்றைக்கி நம்ம நிறைய பேர்கிட்ட கலந்து பேச போகிறோம். இதுதான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியோட டாப். வாங்க போகலாம். நம்ம இப்போ சொல்லியிருந்தோம் நம்ம வெங்கடேஸ்வரபுரம்ல இருக்கக்கூடிய வார சந்தையில இருக்கோம் அப்படின்னு. ஸோ வார சந்தையில என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம சார் வந்துட்டு ஒரு 4 பேர் வரிசையை உட்காந்துருக்காங்க இல்லைங்களா. நம்ம இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இவங்க வந்துட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சந்தையில் வரக்கூடிய அதாவது வியாபாரம் பண்ணக்கூடிய வரவங்க கிட்ட வந்துட்டு அந்த வசூல் பண்ணுறது மற்றும் மேற்பார்வை இந்த ரெண்டுத்தையுமே இவங்க 2 பேர் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு ஒன்று சிவகுமார் சார், இன்னொன்று வந்துட்டு இசைக்குத்துறை சார். ஃபர்ஸ்ட் நம்ம சிவகுமார் சார்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். உங்களை பற்றியும் இந்த சந்தையை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஹலோ, வணக்கம் மேடம். இந்த சந்தை வந்து கிராம கமிட்டி மேல்நிலைப்பள்ளி, கிராம கமிட்டி மேல்நிலைப்பள்ளி வெங்கடேஸ்வரத்தோட நிர்வாகத்தின் கீழே இருக்குது. இந்த சந்தையிலேருந்து வர வருமானம் எல்லாமே ஸ்கூலை சேர்ந்தது. இது வந்து இதில் இருந்து வர வருமானம் ஸ்கூலில் உள்ள பிள்ளைகள் படிப்பு செலவுக்கும், ஆசிரியர்கள் சுய நிதியிலேருந்து சம்பளம் கொடுக்க ஆசிரியர்களுக்கும் இதில் இருந்து வர்ற பைசா வந்து பயன்படுத்துகிறோம். இந்த சந்தையில் வந்து காய்கனிகள், ஆடு, கோழி போன்ற என்ன பொருட்கள் வந்து இங்கே வியாபாரம் பண்ணுறாங்க. இதன் மூலம் வரக்கூடிய வருமானம் தான் சந்தையோட பிரதான வருமானமாகும். இது போக காய்கனிகள் கடைகள், பலசரக்கு கடை, அப்புறம் கருவாடு என்ன மீன் கடை, இந்த மாதிரி பல வியாபாரங்களும் இங்கே நடக்கு. ஓகே, இப்போ வந்துட்டு சிவகுமார் சார் வந்துட்டு என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இப்போ அடுத்த பார்த்திங்கன்னா நம்ம இசைக்குத்துறை சார் வந்துட்டு அவங்க என்ன செய்கிறாங்க இந்த சந்தையில் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார். ஆ, வணக்கம். இந்த சந்தை வந்து 1950 கிராம கமிட்டி மேல்நிலைப்பள்ளி பெரிய ஆட்களால் உருவாக்கப்பட்டது. இதனுடைய நோக்கமே பள்ளியின் வளர்ச்சிக்காக அந்த காலமே பெரிய ஆட்கள் அவளை முன் யோசனைப்படி செயல்பட்டு இப்பொழுது அறுபது சுயநிதி ஆசிரியர்கள் பணியாற்றி வருகிறார்கள். அவர்களுக்கு இந்த சந்தையினுடைய வருமானத்தை வைத்து மாணவ மாணவிகள் அதை பயன்படக்கூடிய அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. வேறு இந்த சந்தனுடைய முக்கிய வருமானம் வந்து ஆடு, கோழி, காய்கறி என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி சார். ஒவ்வொரு வாரமும் இந்த சந்தையில் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அதில் வரக்கூடிய வருமானத்தை என்ன பண்ணுறாங்க ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி சார். ஓகே, நேர்களை மட்டும் சந்தைக்குள்ளே போய் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது, அதை எப்படி எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, எப்படி எப்படி பேரம் பேசி வாங்குறாங்கன்னு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள்லாம் நடக்கும். வாங்க பார்க்கலாம்.